கூறப்படுவதாக தெரிகிறது, கூறப்படுகிறது. இவ்விரண்டுக்கும் உள்ள பொருள் வேறுபாடு யாது? கேள்வி கேட்பாடு என்றால் என்ன? இது என் பாட்டியின் கைப்பாகம் என்பதற்கு என்ன பொருள்? புலவர் மா நன்னன் அவர்களின் துலக்கங்களை கேட்போமா? கூறப்படுவதாக தெரிகிறது, கூறப்படுகிறது. இவ்விரண்டு தொடர்மொழிகளும் ஒரே பொருளென போன்று தோன்றுவதோடு சுருக்கவியலுக்கும் ஏற்றன போன்றும் தோன்றக்கூடும். ஆனால் இவை ஒரே பொருளெனவும் அல்ல, மொழி சுருக்கத்திற்கு காட்டத்தக்கனவும் அல்ல என்கிறார் புலவர் மா அண்ணன் அவர்கள். இந்த கூறப்படுவதாக தெரிகிறது, கூறப்படுகிறது என்ற இவை தமிழ் பொருள் வேறுபாடு உண்மைதான் காணப்படுகிறது. முதலாவது தொடராகிய கூறப்படுவதாக தெரிகிறது என்பதில் உறுதியின்மையும், இரண்டாவது தொடராகிய கூறப்படுகிறது என்பதில் உறுதி உண்மையும் தென்படுதல் நாம் அறியலாம் என்கிறார். கேள்வி கேட்பாடு. கேள்வியும் கேட்பாடும் என்பதே கேள்வி கேட்பாடு என ஆளப்படுகிறது. கேள்வி என்றால் கேட்டல், காதால் கேட்டல், வினா என்ற பொருள்களை தரும். கேட்பாடு என்றால் கேட்கப்படல், கேட்கப்படுதல். கேள்வியும் இல்லை, அது கேட்கப்படலும் இல்லை, தட்டி கேட்பாரில்லை, அத்தட்டல் மதிக்கப்படுதலும் இல்லை என்று விளக்குகிறார்கள் புலவர் மா அண்ணன் அவர்கள். இது என் பாட்டி கைப்பாகம் என்ற தொடரில் இது என் பாட்டியின் கைப்பக்குவம் என்று ஒருவர் தம் பாட்டியின் சமைத்தல் திறத்தை கூறுவதாகும். பாகம் என்றால் பாங்கு, பான்மை, தன்மை, பக்குவம் என்றாங்கு பொருள்படும் என்று அருமையான ஒரு விளக்கத்தை தருகிறார்கள் புலவர் மா அண்ணன் அவர்கள். இவ்வாறு தாம் எழுதிய நல்ல உரைநடை எழுத வேண்டுமா என்ற நூலில் பல தொடர்களுக்கும் அருமையான விளக்கங்கள் தந்து நம்மை தெளிவடைய வைக்கிறார்கள். நாமும் நல்ல உரைநடை எழுதுவோம், நல்ல தமிழில் பேசுவோம். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே ஆள்வோம், தமிழை தமிழாகவே வளர்ப்போம். இப்பதிவு பற்றிய தங்கள் மேலான கருத்தை கருத்துரை பகுதியில் பதிவிட்டு உதவலாமே. மேலும் இப்பதிவுகளை இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் கொண்டு சேர்த்து அவர்களையும் சிந்திக்க தூண்டுங்கள். நன்றி, மீண்டும் சந்திக்கலாம்.